வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இங்கே பெங்களூரில் வீகா மாலில் ரோட்ஸ்டர் ஷோரூமில் போய் நான் வந்து எனக்கு ஒரு ஹுட்டட் ஸ்வீட்ஷர்ட் ஒன்று எடுத்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல ஒரு வெல்வெட் மாதிரி ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இதிலெல்லாம் வந்து டபுள் ஸ்லிப் கொடுத்துருக்காங்க, ஓப்பன் பண்ணுறது க்ளோஸ் பண்ணுறதெல்லாம். காஸ்ட் வந்து இது தான் காஸ்ட்டு, அது குறைக்கலாம் இல்லை அவங்க. எனக்கு எல் சைஸ் கரெக்டாக இருந்தது. எனக்கு தெரிஞ்சு ரூட்ஸ்டர் ஷோரூம் வந்து மிந்திராவில் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் அந்த ப்ராடக்ட் வரும். ஷோரூம் வந்து திருநெல்வேலி மதுரை அங்கெல்லாம் கிடையாது, மேபி சென்னையில் இருக்கும்னு நினைக்கிறேன். பெங்களூரில் எல்லா பிராண்டோட ஷோரூமும் இருக்குது. நம்ம ஆன்லைனில் பார்க்குற எல்லா பிராண்டோட ஷோரூமும் இருக்குது. ஏன்னா இது ஒரு மெயினாக மும்பைக்கு அடுத்து சொல்லலாம் பெங்களூரை. நல்லா இருந்தது. ஒரு ஆலிவ் க்ரீன் மாதிரி கலரு. நான் இதுக்கு முன்னாடி ஒன்று ஆன்லைனில் வாங்கினது தான், ஒரு சாண்டல் கலரில், அதுதான் ட்ரெயினில் போட்டுட்டு இருந்தேன். ஜான் கிளேயர்ஸ்னு கொஞ்சம் வருஷம் ஆகிட்டு கொஞ்சம் துணியும் இந்த அளவுக்கு இல்லாமல் கொஞ்சம் தின்னாக இருந்தது. இந்த சைடு பேக்கெட்லாம் கொடுத்துருக்காங்க, ரெண்டு சைடும் எல்லா இதில் இருக்க மாதிரி. ஜிப்பு இதெல்லாம் நல்லா இருந்தது, குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்தது, திக்கு நல்லா இருந்தது. இதை போட்டால் நமக்கு வந்து இங்கே பெங்களூரில் இருந்த குளிருக்கு வந்து நல்லா வார்மாக இருக்குது. ஸோ இது ஒன்று எடுத்தேன். இது ஆக்சுவலாக ஆலிவ் இல்லை, இது வந்து ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் பேட்டர்னு, இன்னொன்று ப்ளெயினாக இருக்கும் ஆலிவ் க்ரீனில். ரெண்டு எடுத்தேன். அது எப்படி கொடுக்குறாங்கன்னா பை டூ, அதுக்கு வந்து கெட் டூ ஃப்ரீ அப்படின்னு. ஸோ நான் முதல்ல நான் தான் எடுத்தேன். எனக்கு இது ஒன்று எடுத்தேன். பையன் வந்து ஜாக்கெட் பார்த்தாப்புல ரொம்ப நல்லா இருந்தது. அவரும் ரோட்ஸ்டரில் இந்த ஜாக்கெட் எடுத்தார். இது ரொம்ப பிரமாதமாக இருந்தது. ஆனால் இது வந்து எப்படின்னா அந்த ஹுட் இருக்காது. ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது. இது ஜிப்பெல்லாம் போட்டு இல்லை இந்த சைடு இது போட்டு இங்கே சைடில் வேறு ஒரு பேக்கெட் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் உள்ளே வந்து இந்த இது கொடுத்துட்டாங்க, ஒரு மாதிரி ஃபர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ரோட்ஸ்டரில் இல்லை, பட் இது வந்து கொஞ்சம் காஸ்ட் ஜாஸ்தி, 4000 வந்தது. அவர் இதே மாதிரி ரெண்டு எடுத்தார், ஒன்று இந்த கலரு, இன்னொன்று ஒரு மாதிரி பிளாக் கலர் ஒன்று எடுத்தார். ஸோ அவங்க எப்படி பண்ணிக்கிட்டாங்கன்னா, எந்த இதை காஸ்ட்லியே எடுக்கிறோமோ அந்த ரெண்டு இதுக்கு வந்து பில் பண்ணிடுவாங்க, நான் எடுத்த ரெண்டுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. ஸோ 4+4 இது 8, நான் எடுத்தது வந்து 2.5 சேர்ந்து அது 5 வரும். அப்போ 8+5 13000 வருதுன்னா 8000 பில் பண்ணிவிட்டு 4 ப்ராடக்ட்டையும் கொடுத்துட்டாங்க அவருக்கு. இது ஒன்று, இன்னொன்று வந்து பிளாக் இல்லை, ஒரு கேமோஃப்ளாஜ் மாதிரி இருக்கும், இந்த மிலிட்ரியிலலாம் போடுவாங்களோ அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நெக் வச்சது தான், ஹுட்டி இல்லாமல் இந்த மாதிரி இங்கே இருக்கிறவங்க எல்லாம் இந்த மாதிரி நிறைய போடுறாங்க. நான் காட்டணும்னு நினச்சேன், அந்த பிராண்டு ரோட்ஸ்டர் அந்த ஷோரூமு அந்த குவாலிட்டி எல்லாமே இதில் வந்து நம்ம அந்த ஒரிஜினல் வாங்கணும்னா இவ்வளோ தூரம் வரணும் அப்படின்னு எனக்கு தெரியுது. நம்ம பக்கம் வந்து இதெல்லாம் விற்கவும் செய்யாதுங்கிறனால இந்த மாதிரி பெரிய ஷோரூம்லாம் அவங்க வச்சு விற்கிறது இல்லை. அது போய் இன்னொரு ஷாப்லாம் போன அந்த மால்லே ஹோம் டெக்கார் வச்சுருக்காங்க, அங்கே அவ்வளோ வச்சுருக்காங்க. வீட்டில் வந்து யோகா செய்கிறவங்க இந்த சின்ன ஃபவுண்டன் மாதிரி வாங்கி வச்சுட்டு யோகா பண்ணுறதில் ஆரம்பித்து கிச்சன் கட்லரி கப்பன் சாசஸ் அந்த மாதிரி ஏராளமாக இருக்குது. அதுபோக பொதுவாகவே வீட்டுக்கு இன்டீரியர் தான் நிறைய பேர் வந்து இங்கே திருநெல்வேலி இந்த மாதிரி நம்ம பகுதிகளில் கட்டுறவங்களும் நிறைய பெங்களூர் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் பார்த்தா தெரியுது பெங்களூர் தான் இருக்கிறதுல டாப் நாச் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஸ்டைல், ஃபேஷன்,
அக்சசரிஸ் டிசைன் எல்லாமே இருக்குது, ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நீங்களும் பெங்களூர் வந்தால், நிறைய பேர் ஸ்வெட்டர் ஸ்வெட்டர்னு சொன்னாங்க பொழுக்கு, நான் கேள்விப்பட்டேன். பட் ஸ்வெட்டருங்கிறதுலாம் இப்போ இல்லை, இது வந்து ஸ்விட் ஷர்ட் அப்படிங்கிறாங்க. இன்னொன்று அந்த மாதிரி ஜாக்கெட்டுங்காங்க. சொட்டர்னா சொட்டருக்குன்னு அது தனியாக வேறு கடைகள் இருக்கும் பொழுது, இந்த ஷாப்பில் இல்லை. பட் இங்கே அருமையாக வந்து ஷர்ட்ஸு, கார்டரையில் பேண்ட்ஸு, நார்மல் பேண்ட்ஸு, ஜாக்கர்ஸு, கார்கோ ஜாக்கர்ஸு, அந்த மாதிரி நிறைய இருந்தது. எல்லாமே ரொம்ப எக்ஸலண்ட் குவாலிட்டி. ரேட்டு கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது, பட் நம்ம போட்டு பார்த்து வாங்குகிறோம், நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணி அந்த ஃபிட்டிங் எல்லாம் கரெக்டாக இருக்குதுன்னு போட்டு பார்த்து நம்ம வாங்குகிறோம். அதனால் ஆன்லைனை விட ஒரு 500 ரூபா கூட இருக்கலாம், இல்லை ஒரு 700-800 ரூபா கூட இருக்கலாம். ஒரு ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து ரியலாக அந்த சன் நம்ம அந்த கேமராவிலே பார்க்குறத விட ரியல் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டர் பேட்டர்ன் ரெண்டுமே ரொம்ப அட்டகாசமாக இருந்தது. அதுமாதிரி அந்த இதில் வந்து அந்த உள்ள ஃபர் மாதிரி வச்சுருக்குது, ப்ளஸ் அதில் வந்து உள்ள ஏதோ பேக்கெட்ஸ்லாம் இருந்ததுன்னு நினைக்கிறேன். இதில் வந்து இந்த சைடு ஒரு பேக்கெட் கொடுத்துருக்காங்க, மொபைல் உள்ளே வச்சுட்டு ஜாக்கெட்டை ஜிப் பண்ணிட்டீங்கன்னா மழை பெஞ்சாலும் இந்த பேக்கெட்டில் மொபைல் வச்சுக்கிட்டால் உங்களுக்கு ஜாக்கெட்டுக்குள்ளே சேஃபாக இருக்கும். நல்லா இருந்தது. இங்கேயும் வந்து ஒரு ஜிப் போட்டு ஒரு பேக்கெட்டு, ஸோ அதாவது கார்டு கேஷ் வைக்கிறனாலும் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.